தலைவர் சமகால தலைவர் நமக்கெல்லாம் அண்ணனாக தோழனாக நண்பனாக மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தலைவராக இருக்கின்ற நமது எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் உறுதியோடும் மன உறுதியோடும் உடல் உறுதியோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து அவரது காலத்திலேயே சமூக அரசியல் பண்பாட்டு களத்தில் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விடுதலையை படைப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களின் சார்பாக ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவரை மனப்பூர்வமாக வாழ்த்தி நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். அடுத்து நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உரையாற்றுவார்கள். கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் தகைசால் தமிழர் எளிமை செம்மல் ஐயா RNK என்று அழைக்கப்படுகிற இரா நல்லக்கண்ணு அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, தோழர் ரவிக்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் SS பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகிய தோழர்களே, வரவேற்புரை ஆற்றிய நிகழ்வை சிறப்பித்திருக்கிற முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சை அரசன் அவர்களே, தம்பி AC பாவரசு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், ஆ பாலசிங்கம், இளம் சேக்குவேரா ஆகிய தோழர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற தம்பி பாவலன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, நிறைவாக நம்மிடையே வாழ்த்துரை வழங்கி நமக்கு பெருமை சேர்க்கவிருக்கிற தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு MU.க. ஸ்டாலின் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 மணிக்கு அண்ணன் அவர்கள் இங்கிருந்து விடைபெற வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம். அவர் 9 மணி விமானத்தை பிடிக்க வேண்டும். இந்த விழாவில் பங்கேற்று வாழ்த்துவதற்கு இசைவு தந்து வருகை தந்து நம்மிடையே அமர்ந்து மனமுகந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். 11 மணிக்கு மேல் நான் உங்களிடையே விரிவாக பேச இருக்கிறேன். ஆனால் இந்த அரங்கில் ஒரு சில வார்த்தைகள் நான் பேச வேண்டும் என்கிற விழைவோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒன்றை இங்கே அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். இந்த திராவிட மாடல் என்கிற ஒரு கருத்து போர், இது வெறும் சொல்லாடல் அல்ல, இது வெறும் அலங்கார வார்த்தை அல்ல, ஒரு கருத்தியல் போருக்கான பிரகடனம். அண்ணன் அவர்கள் இதை இந்தியாவெங்கும் எதிரொலிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஊடகங்கள் அனைத்தும் இதை விவாதிக்கக்கூடிய வகையில் சரியான நேரத்தில் இந்த சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் இடையிலே கருத்தியல் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வடிவமாகத்தான் அடையாளமாகத்தான் ஆதி பகவன் கௌதம புத்தரும் விளங்குகிறார். அவர் வெறும் மதத்தை நிறுவியவர் அல்ல, ஆன்மீக தலைவர் அல்ல, ஆரியத்திற்கு எதிராக கருத்து போரை நடத்தியவர் கௌதம புத்தர். அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்தான் இன்றைக்கு நாம் இங்கே ஐயா பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோரின் கொள்கை வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாளிலிருந்து பகை சக்திகளால் குறிவைக்கப்பட்டு அதை வீழ்த்த வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்ணன் அறிந்த உண்மை, நாடு அறிந்த உண்மை, உலகம் அறிந்த உண்மை, பெரியார் என்கிற ஒரு பெரும் தீ, ஊழித்தீ இந்த மண்ணில் தோன்றியது. அவருடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாத சனாதன சக்திகள் அவரை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள், முடியவில்லை. நல்வாய்ப்பாக பேரறிஞர் அண்ணா கிடைத்தார்.
பெரியாரியத்தை அவர் செழுமைப்படுத்தினார். ஆக அண்ணா காலத்திலேயே அதை அழித்தொழிக்க வேண்டும் என்று சனாதன சக்திகள் எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள். 1969 அண்ணா அவர்கள் காலமானதும் முடிந்தது கதை. இனி பெரியாரை பேச இங்கு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் ஒரு சுயம்புவாக தோன்றிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அவரை குறிவைத்தார்கள், அவரை கடுமையாக தாக்கினார்கள், திரும்ப திரும்ப அவரை விமர்சித்தார்கள், எவ்வளவோ பகிரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பெரியாரியத்தை அண்ணா செழுமைப்படுத்தினார் என்றால் பெரியாரியத்தை கலைஞர் வலிமைப்படுத்தினார். 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலின் தலைப்பு செய்தியாக வந்தவர். அவரை போல் விமர்சிக்கப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் யாரும் இல்லை. அவரை போல் இழிவுக்குள்ளாக்கப்பட்ட தலைவர்கள் இந்தியாவில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அவரை குறிவைத்து தாக்கினார்கள். 360 டிகிரியிலும் நின்று தாக்கினார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் நெஞ்சுரத்தோடு நின்றார். அண்ணாவின் கனிவும் பெரியாரின் துணிவும் கொண்ட ஒரு பெரும் தலைவராக 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழக அரசியலை தன் விரல் நொடியில் வைத்து சுழற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சக்கர நாற்காலியில் அமர்ந்த போதும் அவரையே தமிழக அரசியல் சுற்றி வந்தது. அவரை விமர்சித்து பேசுகிறவன் புகழடைந்தான், அவரை பாராட்டி பேசுகிறவன் பெருமை அடைந்தான். இதுதான் 600 ஆண்டு கால தமிழக அரசியல். அதற்கு காரணம் பெரியாரியத்தை கலைஞர் வலிமைப்படுத்தினார் என்பதுதான். நான் இன்றைக்கு உங்கள் தம்பி என்கிற உணர்வோடு சொல்லுகிறேன், அண்ணன் அவர்களிடத்திலே நான் முறையிடுகிறேன், பெரியாரியத்தை அண்ணா செழுமைப்படுத்தினார், கலைஞர் வலிமைப்படுத்தினார், நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும், அதை முதன்மைப்படுத்த வேண்டும். குறைந்த அளவில் கூட உங்களுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால், அது வலிமையோடு இருக்கிறது என்று சொன்னால், 6வது முறையாக அது மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், சனாதன எதிர்ப்பு தான் அதற்கு அடிப்படை காரணம், பெரியாரியம்தான் அதற்கு அடிப்படை காரணம். அதை யாரும் மறுத்துவிட முடியாது. கருத்தியல் தெளிவுள்ளவர்கள் யாரும் இதை மறுத்து பேச மாட்டார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் உங்களைத்தான் பார்க்கிறது. இந்தியாவில் இருக்கிற 38 மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலம்தான் பிற மாநிலங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பார்வை கொண்ட மாநிலம், அதுதான் தமிழ்நாடு. அவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற முதல்வர் அவர்தான் தலைமைக்கு நம்முடைய அண்ணன் அவர்கள். இவருடைய அரசியலை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, குறைத்து மதிப்பிட்டார்கள். அண்ணாவுக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்று கருதினார்கள். கலைஞர் தோன்றினார், கலைஞருக்கு பிறகு திமுக அவ்வளவுதான், அண்ணன் தம்பி சண்டை, கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும், மூத்த தலைவர்கள் யாரும் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவரை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள் என்றெல்லாம் கணக்கு போட்டார்கள். குறைத்து மதிப்பிட்டவர்கள் இப்போது குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீனே நிலவை பார்த்து ஏதோ குறைக்கும் என்பார்களே, அப்படி குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எவரும் எதிர்பார்க்காத வகையிலே நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எவராலும் சாதிக்க முடியாத வகையிலே அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மகா கூட்டணியை அமைத்தீர்கள். காங்கிரசையும் இடதுசாரிகளையும் ஒரே பக்கத்தில் பூட்டினீர்கள். மாடு ஓட்டுகிற போது இடம் வளம் என்பார்கள். சில மாட்டு இடத்தை இடத்துல கட்டினாதான் இடப்பக்கமா போகும். இடத்துல கட்டி பழக்கப்பட்ட மாட்டை வளத்துல கட்டினாக்க ஓட்டாது, வண்டி ஏறு ஓட்ட முடியாது. ஆக இடம் வளம் என்று இருந்து பழகி போன மாடுகளை கூட தம்முடைய தலைமையின் கீழ் காங்கிரஸோடு எங்களால் சேர முடியாது, பிஜேபியும் ஒன்றுதான் காங்கிரசும் ஒன்றுதான் என்று கருதி கொண்டிருந்த பொது உடைமை இயக்கங்களை கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் இதர கட்சிகள் என்று எல்லா கட்சிகளையும் ஒரே அணியில் சேர்த்த வலிமை, ஒரே அணியில் சேர்த்த பெருமை, ஒரே அணியில் சேர்த்த சாதனை நீங்கள் சாதித்தது. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று பெரியார் சொல்லுவாரே, அப்படி இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அவர்கள் அடுத்த 2023 மகா கும்பமேளாவிலே அதிகாரபூர்வமாக அடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை அறிவிக்கப் போகிறார்கள். 700 பக்கம் எழுதிவிட்டார்கள். அதிலே 1-2 சொல்லி இருக்கிறார்கள், இந்தியாவின் பெயரை மாற்றப் போகிறோம் என்கிறார்கள். இந்து ராஷ்டிரம்
இந்தியாவின் தலைநகரை மாற்றப் போகிறோம் என்கிறார்கள். புதுதில்லி அல்ல, வாரணாசி. இந்தியாவின் ஆட்சி முறை இனி ஜனநாயக முறையாக இருக்காது, வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலான ஆட்சி நிர்வாகமாக இருக்கும் என்கிறார்கள். அப்படி என்றால் பெண்கள் படிக்க முடியாது, பெண்களுக்கு சொத்துரிமை இருக்காது. இந்த இயக்கம் பெரியார், அண்ணா, கலைஞர் தமிழகத்தில் பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை தந்து அவர்களை இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நீங்களும் அந்த வழியில் இன்றைக்கு எவ்வளவு சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாடு அறியும். ஆனால் வர்ணாசிரம தர்மம்தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக மாறுமே ஆனால் நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது. மீண்டும் அந்த பழைய சமூக ஒழுங்கு. இங்கே இஸ்லாமியர்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், ஆனால் ஓட்டுரிமை இல்லை. பிரகடனம் செய்து விட்டார்கள். இதை எப்படி தடுக்கப் போகிறோம்? யார் தடுப்பார்கள்? எங்கிருந்து இந்த எதிர்ப்பு போர் கிளம்பும்? ஒரே வழி, ஒரே கதி, நீங்கள்தான். நீங்கள்தான், நீங்கள்தான். துணிச்சலாக இந்தியா முழுவதும் பயணம் செய்யுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு தலைவர் அல்ல, தேசிய தலைவராக உயர்வதற்குரிய மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. நாங்கள் உங்களோடு உற்ற துணை இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.